ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய கிருபை என்பது, எந்த சூழ்நிலையில் எதை தேவன் நமக்கு அளித்தால் அந்த சூழ்நிலையை நாம் வெற்றியாக கடந்து போக முடியுமோ அதனை நமக்கு அளித்து ஆதரிப்பதுதான். எனவே எந்த நிலைமையில் நாம் நிற்க நேரிட்டாலும் அந்த நிலைமையில் நம்மை தாங்கி நடத்த தேவன் எதையாவது செய்வார் என்பதே விசுவாசம். ஒருவர் 80 வயதுகளை தாண்டின பின்பும் எந்த வியாதி பலவீனங்களும் இன்றி ஆரோக்கியமாயிருக்கின்றார். இது கர்த்தருடைய சுத்த கிருபை என்கிறார் அவர். இன்னொருவர் 50களிலேயே கால்வலி, முதுகுவலி, இரத்த அழுத்தம் என்று சரீர வருத்தங்களோடு வாழ்கின்றார். ஆனால் வியாதி பலவீனங்களின் நடுவிலும் கர்த்தரின் கிருபை தாங்குகிறது என்கிறார் இவர். இங்கே நாம் பார்ப்பது என்ன? ஒருவரை வியாதி பலவீனமின்றி வாழ வைக்கின்ற அதே தேவ கிருபை இன்னொருவரை வியாதி பலவீனங்களின் நடுவில் தாங்கி நடத்துகின்றது. நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பது கிருபை என்பதால் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பவர் கிருபை பெறாதவர் என்று அர்த்தம் அல்ல. தேவ கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது. பிரச்சனைகளை வரவிடாமலும் கிருபை செயல்பட முடியும். பிரச்சனைகளை சந்தித்து விழாது நிற்கும்படியும் கிருபை செயல்பட முடியும். ஆபிரகாமிற்கு செல்வ வளங்களை கொடுத்ததும் தேவனுடைய கிருபைதான். அனைத்து செல்வங்களை இழந்த யோபுவை நம்பிக்கை இழக்காதபடி தாங்கி நிற்க வைத்ததும் கிருபைதான். சாலமன் ராஜாவிற்கு ஆஸ்தி செல்வங்களால் அதிக சௌரியங்களை கொடுத்ததும் கிருபைதான். அப்போஸ்தலாகிய பவுலுக்கு அபிதமாக எதையும் கொடுக்காமலே அதிக மன அமைதியோடும் நிறைவோடும் வாழ உதவி செய்வதும் தேவ கிருபைதான். சுருக்கமாக கூறுவதென்றால், தேவனுடைய கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் போதுமானதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆஸ்திகள் நிறைந்த ஆபிரகாமை போல வாழ விரும்பியும் எதுவும் இல்லாத பவுலை போல வாழ நேரிட்டிருக்கலாம். அதற்காக வருந்தாதிருங்கள். உங்களின் தேவை தேவ கிருபைதான். தேவனே, ஏன் என்ன இந்த சூழ்நிலையில் நீர் வைத்திருக்கின்றீர் என்று கேட்காமல் இந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் மகிழ்ச்சியுடன் வாழும் கிருபையை தாரும் என்றே கேட்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் எதனை தந்தால் நம்மை மகிழ்ச்சியாக்க முடியும் என்பதை தேவன் அறிவார். சிந்தனைக்கு: இறைவனின் எதிர்பார்ப்புகளுக்கு நீ ஏற்றவனாயிரு. அதுவே இறைவனிடம் நீ எதிர்பார்ப்பவைகளை பெறுவதற்கான வழி. இறைவனின் எதிர்பார்ப்புகளுக்கு நீ ஏற்றவனாயிரு. அதுவே இறைவனிடம் நீ எதிர்பார்ப்பவைகளை பெறுவதற்கான வழி.